almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நீங்கள் பேசும்போது யாருமே கவனிக்க மாட்றாங்களா? உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற மரியாதையை கொடுக்க மாட்றாங்களா? இல்லை நீங்கள் சீரியஸாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு லூசு வளருது பாருன்னு இந்த மாதிரி உங்களை மற்றவங்க ட்ரீட் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களை வேல்யூ பண்ண மாட்றாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை அவங்க அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கல. இந்த உண்மையை கேட்டு உங்களுக்கு கோபம் வருதுன்னா, உங்களுக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, நீங்க சொல்றது தப்பு, மத்தவங்க தான் காரணம், அவங்க தான் என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு இப்படியே சாக்கு சொல்லிக்கிட்டு லூசஸ் பிளே பண்ற பிளேம் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாததுக்கு நீங்க தான் காரணம்னு ஒத்துக்கிட்டு 48 லாஸ் ஆஃப் பவர் புக் மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு மனுஷங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கிட்டா அவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மாறலாம். சோ நீங்க செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண போற பர்சனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இதை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இதுல தெரிஞ்சுக்க போற சைக்காலஜிக்கல் லாஸை நீங்க உங்க டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா அது உண்மையிலேயே உங்களை ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்பெக்டபிள் பர்சனா மாத்தும். ஸோ வாங்க அந்த சைக்காலஜிக்கல் லாஸை பத்தி இப்போ 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, வின் த்ரூ யோர் ஆக்ஷன்ஸ், நாட் த்ரூ ஆர்கியூமெண்ட். 131 BC ஒரு ராஜா வந்து ஒரு கோட்டையை பிடிக்க நினைச்சாரு. அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு அதோட பெரிய கதவை உடைச்சு அதுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைச்சாரு. இதுக்கு ராஜா வந்து அவரோட டீம் கிட்ட, போங்க அது தெரியுது பாருங்க ஒரு கப்பல் ஃபேக்டரி, அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கிற இருக்கிறதுல பெரிய இரும்பு தூண் இல்ல கம்பத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. இல்ல கப்பலோட பாய்மரத்தை ஹோல்டு பண்ற பெரிய மாஸ்டை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அந்த கப்பல் ஃபேக்டரியில இருக்க இன்ஜினியர் வந்து, இதுக்கு இவ்வளவு பெரிய இரும்பு கம்பெல்லாம் தேவையில்லைங்க, சின்ன சைஸ் கம்பமே சரியா இருக்கும் அந்த கதவை உடைக்கன்னு அவரோட எக்ஸ்பர்ட் knowledge வச்சு சஜஷன் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத சோல்ஜர்ஸ் கிட்ட இதை இப்படிதான் பண்ணணும், இல்லைன்னா நீங்க பண்றது வேஸ்ட்னு டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இதனால அவர் சொல்றது லாஜிக்கலா கரெக்டா இருந்தாலும் அவர் ராஜா சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணாததுனால இந்த சோல்ஜர்ஸ் இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்லும் போது ராஜா கொடுத்த ஆர்டரே அந்த இன்ஜினியர் ஃபாலோ பண்ணலன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இதனால அந்த இன்ஜினியர் கொடுத்த இரும்பு கம்பத்தை யூஸ் பண்ணாமலே அவர் மேல ரொம்ப கோவப்பட்டு கதவு உடைக்கிறத மறந்துட்டு அவர் பேச்சை கேட்காத இன்ஜினியருக்கு தண்டனை கொடுக்க ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. அவர் ரொம்ப கோவமா இருந்ததுனால நீ சாகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும்னு அந்த இன்ஜினியருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவர் இறந்து போற வரைக்கும் அவரோட சோல்ஜர்ஸை அவரை ஃபாலோ பண்ண வச்சாரு. இந்த இன்ஜினியர் வந்து ஆர்கியூ பண்றதுக்கு பதிலா ராஜா கேட்கற மாதிரி இருக்கிறதுல பெரிய அயன் மாஸ்டர் கொடுத்துட்டு அதோட சேர்த்து எதுக்கும் இதையும் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ண அந்த சின்ன அயன் போல சேர்த்து கொடுத்துருந்தாருன்னா அவங்க கேட்ட பொருளை யூஸ் பண்ணி கஷ்டப்படுற நேரத்துல இவர் கொடுத்த பொருளை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா அப்ப இவரோட ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ அதிகரிச்சிருக்கும். அந்த விஷயத்த பண்ணாம அவர் ஆர்கியூ பண்ண டிசைட் பண்ணதுனால அவரோட உயிரே போயிடுச்சு. ஸோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க கிட்ட டீல் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட ரிசல்ட்ஸை கொண்டு வந்து நீங்கள் உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, உங்கள் ஃபீல்டில், அதாவது நீங்கள் பண்ணுற வேலையில் ரிசல்ட்ஸை கொண்டு வாங்க. அப்போது நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கும் உங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. உங்கள் ரிசல்ட்ஸே உங்களுக்காக பேச ஆரம்பிக்கும், உங்களோட மரியாதையையும் அதிகப்படுத்தும். நம்பர் 2, யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இல்லை ஃபேமஸாகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா அங்கே யூஸ்வலாக எல்லாரும் வர்றதை விட லேட்டாக வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே வேற எங்கேயோ அப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு வெளியே எங்கேயும் அப்பாயின்மெண்ட் இல்லைனாலும் இதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல் அண்ட் வெல் நோன் பீப்புள் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் அவங்க எப்பயுமே அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது, அவங்களோட வேல்யூவும் ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியும். இதனால தான் இந்த காலத்தில் இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் முன்னாடி எப்பயுமே அவைலபிளாக இருந்து அவங்களோட வேல்யூவை குறைச்சிக்க மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் பெரிய ஆக்டர்ஸ் இல்லை ஃபேமஸான பீப்புள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆடியன்ஸுக்கு முன்னாடியே வருவாங்க. ஆனால் அப்படி அவங்க வர நேரத்தில் எல்லாரும் கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்பிடுவாங்க. இப்படி அவங்க பண்றதுனால அவங்க எல்லா நேரமும் அவைலபிளா இருக்காததுனால ஆல்ரெடி ஹை லெவல்ல இருக்க அவங்களோட பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. மற்ற மனுஷங்களுக்கு மத்தியில அவங்களோட ரெஸ்பெக்டை அதிகப்படுத்திப்பாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் ஒன்றும் ஃபேமஸ் செலிபிரிட்டி கிடையாது, நான் நார்மலாக ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். இவர் தான் மகேஷ். காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசராக இருக்கார். அவரோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுப்பா, கண்டிப்பாக லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போகலான்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணதுனால ஜாயின் பண்ண ஒரு வருஷத்துலேயே அந்த கம்பெனியை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய யூனிட்டை மேனேஜ் பண்ற அளவுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. இவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் அண்டர் பெய்டா ஃபீல் பண்ணாரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை, ஏன் சேலரி ஹைக் கூட கிடைக்கல. இதனால அவர் அவரோட மென்டரை விசிட் பண்ணி பேசுறப்ப, எனக்கு வேலையில கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கவே இல்லைன்னு அவர்கிட்ட ஷேர் பண்றப்ப அவர் சிம்பிளா ஒரு விஷயத்தை பண்ண சொன்னாரு. நீ அந்த கம்பெனியில ஒரு பெரிய யூனிட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றல்ல, நீ அங்க இல்லைன்னா மற்றவங்களுக்கு அங்க வேலை செய்ய கஷ்டமா இருக்கும்னு நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறல்ல, அப்போ ஒரு 2-3 நாள் லீவ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. நீ அங்க இல்லைன்னா ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொன்னாரு. மகேஷும் அவரோட மென்டர் சொன்ன மாதிரி 2-3 நாள் லீவ் போட்டதுனால அங்க ஆபீஸ்ல எப்பயும் நடக்கிற மாதிரி வேலையே நடக்கல. அப்பதான் மகேஷ் ஆபீஸ்ல இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு ஆபீஸ்ல இருந்த ஹையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்தது. அவர் லீவை முடிச்சுட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப அவருக்கு தேவைப்பட்ட ப்ரொமோஷனும் ஹைக்கும் கிடைச்சது. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களான்றது முக்கியம் இல்லை, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது மற்றவங்களுக்கு தெரியுதான்றது தான் முக்கியமான விஷயம். நீங்க அவைலபிளா இல்லாம போனா உங்களோட வேல்யூவை மற்றவங்க ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உங்களை வச்சுக்கணும். அப்பதான் உங்களோட வேல்யூவும் அதிகமாகும், மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 3, மேக் யோர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் சீம் எஃபர்ட்லெஸ். ஹாரி ஹோடினின்னு அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான மெஜிஷியன் இருக்காரு. அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் பண்ணுற பெரிய பெரிய ஸ்டண்ட் மேஜிக்ஸ்னால தான். இந்த மாதிரி பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரிகிற விஷயங்களை அவர் ரொம்ப சிம்பிளாக எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி தெரியும். அவர் பண்ணுறதை பார்த்தா இதெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணுவார். ஆனால் ஆக்சுவலாக அவர் பண்ணுற மேஜிக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா இது இவ்வளோ கஷ்டமான விஷயமானு எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்படி ரொம்ப கஷ்டமான விஷயத்த நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அதுவும் உங்களோட வேல்யூவை ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும். இதனால தான் நிறைய டான்சர்ஸ் கூட ஏதாவது கஷ்டமான டான்ஸ் மூவ்ஸை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு கஷ்டமான டான்ஸ் மூவ்னு அவங்களோட ஃபேஸில் காட்டிக்க மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் எனக்கு கை வந்த கலன் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுறப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கஷ்டமான விஷயத்தை எஃபர்ட்லெஸ்ஸா பெர்ஃபெக்ட்டா எல்லார் முன்னாடியும் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி அவங்க டே அண்ட் நைட் எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறறதுக்கு டே அண்ட் நைட் எஃபர்ட் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க உங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸை எல்லார் முன்னாடியும் கொடுக்குறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்காதுன்னு சொல்றாரு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த காரணத்தினால நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டாப்பர்ஸ் நான் படிக்கவே இல்லடா, ஆனா 95% மேல வாங்கிட்டேன் எப்படின்னே தெரியலன்னு அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க போல. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். நீங்க பவர்ஃபுல்லா தெரியணும்னா கஷ்டப்படாம கஷ்டமான விஷயங்களை செய்யற மாதிரி காமிச்சுக்கோங்க. அது உங்களை பவர்ஃபுல்லா மாத்தும், உங்களோட ரெஸ்பெக்டையும் அதிகப்படுத்தும். இந்த வீடியோவை The 48 Laws of Power புக்கையும் சில பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலனாலும், எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணலாம், எங்களை ஃபாலோவும் பண்ணலாம். கடைசியாக, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.